ஸோ 18வது அத்தியாயம் 45வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவம் நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வ்யாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பதினெட்டாவது அத்தியாயம் 45. ஸ்வே ஸ்வே கர்மண்ய அபிரதஹ சம்சித்திம் லபதே நரா ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்தந்தி தத் ஶ்ருணு. படிக்கணும், இந்த மைக்ல படிச்ச்ஆன் பண்ணிடு. ஸ்வே ஸ்வே ஒவ்வொருவரும் சுய கர்மணி செயலை அபிரத பின்பற்றி சம்சித்திம் பக்குவத்தை லபதே அடைகின்றனர். நர மனிதன் சவகர்ம தனது கடமையில் நிரத பக்குவம் போல விந்ததி ஏற்பாயாக சுற்று பொருளை பங்கிய அபயச்சரண அரவிந்த் பக்தி வேதாந்த் சுவாமி சில புறப்பாடு தனது குணத்துக்கு தகுந்த ஒவ்வொரு மனிதனும் அதை ஓமஜானதிமிரந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீச்சைத்தன்யமனோபிஸ்தம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகணரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசஹிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சஹகணலலிதா ஸ்ரீவிசாகாபிதாம்சா. ஹே கிருஷ்ணகருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷா கோபிகா காந்த ராதா காந்த நமஸ்ததே. துப்த காஞ்சன கௌராங்கே ராதே பிருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரிய வாஞ்சா கல்பதருபிஷ்ச கிருபா சிந்துபியவ ச தானாம் பாவனேப்யோ விஷ்ணுவேப்யோ நமோ நம. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இதுக்கு முன்னாண்டு ஸ்லோகம் 42, 43, 44, இந்த மூணு ஸ்லோகத்தில் கிருஷ்ணா பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் இவங்களுக்கான குணங்களை பற்றி பேசியிருக்கார். மென பிராமணான என்ன குணங்கள்? ஓ, பிராமணனுக்கு 9 குணங்கள் இருக்கும், க்ஷத்திரின்னா 7 முக்கியமானது,
வைசியனுக்கு மூணு குணங்கள், சூத்திரனுக்கு ஒரே ஒரு குணம். ஸோ இப்போ பார்க்குற ஸ்லோகா, இப்போ படித்தார் அவர், அந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக பண்ணாலே பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ட்னா பக்குவம், பக்குவம் அடையலாங்கிறார். இப்போ சூத்ரன் அப்படின்னா பொதுவாக அவங்களுக்கு சாஸ்திர ஜானம் இருக்காது, ஆனால் ஒழுங்காக வேலை செய்வாங்க, ஓ சொன்னபடி செய்வாங்க. அவங்க சூத்ரன் வந்து வேதம் படிக்க முடியாது, பெருசாக மந்திரங்கள் தெரியாது, அப்போ அவங்க பகவான்கிட்ட போக முடியுமானா? போகலாம். எல்லாரும் மந்திரங்கள் சொல்லித்தான் போகணும் அப்படி கிடையாது. ஸோ கிருஷ்ணர் சொல்ல அவங்க அவங்க வேலை ஒழுங்காக செஞ்சாலே போகலாம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சபரி, ராமாயணத்தில் சபரி பார்க்கணும். அவங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது, வேதங்கள் தெரியாது, ஆனால் அவங்க என்னன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது நல்ல ஆசிரமத்தை சுத்தம் பண்ணுவாங்க, கூட்டுவாங்க, பெருக்குவாங்க, அந்த வேலை கரெக்டாக பண்ணுவாங்க. குரு அந்த ஆசிரமத்தோட ஹெட், அவர் என்ன சொல்லுவார் அப்படியே கரெக்டாக செய்வாங்க. அவங்க அதுதான் பண்ணுவாங்க, சின்சியராக பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம், சின்சியர் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, நல்லா பொறுப்போட பண்ணுவாங்க, ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க. கதவு சாத்திடலாம். அவங்க அந்த சின்சியராக இருந்ததுனால குருவோட அனுகிரகம் கிடைச்சது. அங்க குருவோட அனுகிரகம் கிடைச்சதுனால ராமரை பார்க்குறாங்க அவங்க. நினச்சி பாரு, பெருசாக வேதமெல்லாம் படிக்கல, ஆனால் ராமரை பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் பார்க்கலாம், சில பேர் வந்து அவங்களும் வேதம் படித்தவங்கள தொன்ன வியாபாரம் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறோம். கொலவேச்ச ஸ்ரீதர், அவருக்கு எவ்வளோ பக்தினா சைத்தன்ய மகாப்பிரபு டெய்லி அவர் வந்து பார்ப்பார். அப்படின்னு ஒருத்தர் கண்டிப்பாக வேதமெல்லாம் படித்து, அது பிராமணன், பிராமணன் வேதமெல்லாம் படிக்கணும், நிறைய கடைபிடிக்கணும், அதெல்லாம் இருக்கு. அவர் க்ஷத்ரியன், அவர் வேலை அர்ஜுனர் வாருங்க, கிருஷ்ணர் என்ன சொல்ல கொல்ல சொல்கிறார், சரி கொள்றேன், கொன்னார், அவ்வளோதான். அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக பண்ணிட்டும் பகவான்கிட்ட போகலாம், ஆனால் அந்த வேலை அப்படிங்கிறது பகவான் சொன்னபடி செய்யணும், அதுதான் முக்கியம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பகவான் சொன்னபடி செய்யணும், செய்யும் பொழுது அவங்க பகவான்கிட்ட போவாங்க. எல்லா வேலையும் டிவோஷனோடு பண்ணணும். பிரபுபா பகவத்கீதையில் ஒரு இடத்துல எழுதுகிறார், ஈவன் ஒரு ரோடு கூட்டுறவங்க கூட கிருஷ்ணாட்ட போகலாம். ரோடு கூட்டுறாங்க இல்லையா, அவங்களும் பகவான்கிட்ட போக முடியும். மேபி அந்த செருப்பு தைக்கிறவங்க கதை கூட கேட்டிருப்பீங்க, பார்த்தீங்கன்னா அவரும் பகவான்கிட்ட போக முடியும். பகவான்கிட்ட இவங்க தான் போக முடியும், இவங்க போக முடியாதுலாம் கிடையாது. அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை கிருஷ்ணர் சொன்னபடி செய்யும், அதுதான் முக்கியம். ஸோ அடுத்தது பார்க்கலாம், அதை பற்றி கிருஷ்ணர் இப்போ சொல்கிறார், தஷ்ருணோ கேளு அப்படிங்கிறாரு. எப்படி செய்கிறது? யதா பிரவருத்திர் பூதானாம் ஏன சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மநாதம் அபியர்ச்ச சித்தி விந்தந்தி மாணவா. படிக்கிறீங்களா? டிரான்ஸ்லேட். மொழிபெயர்ப்பு. யாரிடமிருந்து எல்லா உயிர் வாழிக்கும் தோன்றினரோ, யார் எல்லா இடங்களிலும் பரப்பியுள்ளாரோ, அந்த இறைவன் தன்னால் வழிபட்டு பதினைந்தாம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி எல்லா உயிர்வாளிகளின் மிகச்சிறிய எல்லா உயிர்வாளிகளின் ஆரம்பமும் இது வேத சூத்திரத்தில் செய்யப்பட்டுள்ளது. எனவே மேலும் கற்றுள் தனது அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி ஆகிய இரண்டு சக்திகளின் மூலம் எங்கும் நிறைந்துள்ளார் என்று பகவத்கீதையின் ஏழாம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே
ஒருவன் முழுமுத கடவுளை அவரது சக்திகளுடன் வழிபட வேண்டும். பொதுவாக வைஷ்ணவ பக்தர்கள் முழுமுத கடவுளை அவரது அந்தரங்க சக்தியுடன் வழிபடுகின்றனர். அவரது பகிரங்க சக்தி அந்தரங்க சக்தியின் திரிந்த பிம்பமாகும். பகிரங்க சக்தி ஒரு சூழ்நிலை மட்டுமே. ஆனால் முழுமுத கடவுள் தனது சுய விரிவான பரமாத்மாவாக எல்லா இடங்களிலும் வீற்றுள்ளார். எல்லா தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் என எல்லா இடங்களிலும் அவரே பரமாத்மாவாக உள்ளார். எனவே அத்தகு பரமபுருஷரின் அம்சமாகிய நமது கடமையை அந்த பரமனுக்கு தொண்டு செய்வதே என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொருவரும் இறைவனின் பக்தி தொண்டில் பூரண கிருஷ்ண உணர்வுடன் ஈடுபட வேண்டும். இதுவே இப்பதத்தில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. புலன்களின் இறைவனான ரிஷிகேசரால் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் தான் ஈடுபடுத்தப்பட்டுள்ளேன் என்று ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும். மேலும் அவர் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தொழிலின் பலனை கொண்டு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட வேண்டும். பூரணமான கிருஷ்ண உணர்வில் இவ்வாறு ஒருவன் எப்போதும் எண்ணினால் பகவானின் கருணையால் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாகின்றான். இதுவே வாழ்வின் பக்குவம். தேசாம் அகம் சமுத்தார்த்த என்று பகவத்கீதையில் 12.7 பகவான் கூறுகிறார். அத்தகு பக்தனை விடுபடுவதற்கான பொறுப்பினை பரமபுருஷர் தாமே ஏற்றுக்கொள்கிறார். இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவமாகும். ஒருவன் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் பரமபுருஷருக்கு தொண்டு செய்தால் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைவான். அந்த பொருளுரையில ரெண்டாவது பேரால முதல் லைன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிக்கலாம். ரெண்டாவது பேரால ரிஷிகேஷன் வரும் பாருங்க. புலன்களின் இறைவனான ரிஷிகேசரால் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் தான் ஈடுபடுத்தப்பட்டுள்ளேன் என்று ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும். எஸ், நம்ம எல்லாரும் ஒரு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வேலை பண்ணணும்னா அதுக்கு புலன்கள் உபயோகிக்கணும். ஸோ பகவான் இந்த வேலை கொடுத்துருக்கார், இந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யணுங்கிற எண்ணம் வேணும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ரோடு கூட்டுறாருன்னு வைங்க, ரோடு கூட்டணும்னா அது ஒழுங்காக கூட்டணுங்கிற எண்ணம் வேணும். அவங்க சக்தியெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இது பகவான் இந்த வேலை கொடுத்துருக்கார், இந்த வேலையை நான் ஒழுங்காக பண்ணணுங்கிற மனப்பான்மை வேணும் அந்த இடத்துல. அந்த மனப்பான்மை பண்ணும்போது அதுவும் பக்தி தான், அந்த மனப்பான்மை தான் கணக்கெடுப்பான். இது பகவான் இந்த வேலை கொடுத்துக்க நான் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க வேலையை அப்படி தான் பண்ணியாகும். எல்லாரும் நான் கோயிலில் பூஜை பண்ணால் தான் கிருஷ்ணாட்ட போவாங்க அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அது சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அதுதான் அவங்க பண்ணுவாங்க, அது பிடிக்கும். சில பேர் அந்த வேலை பண்ண முடியாது, ஏன்னா பிராமணாங்கிறது அது நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. சில பேர் அது பண்ண முடியாது, என்னால் இந்த மாதிரி சின்ன வேலைகள் பண்ண முடியும், ஒழுங்காக பண்ண முடியும், அதுவும் பண்ணாங்க. இப்போ நான் முன்னாண்டி சொன்னபடி ஷபரி எப்படி பண்ணான், அவங்க புலன்கள் பூரா கரெக்டாக கிருஷ்ணாவுக்கு யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி நீங்கள் பாகவதத்தில் அம்பரீஷ் மகாராஜ் அதே மாதிரி தான். அவர் ராஜா, அவர் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற புலன்கள் பூலாம் கிருஷ்ணாவுக்கு யூஸ் பண்ணுறார். அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருக்காக கொலை பண்ணுறார், கிருஷ்ணருக்காக கொலை பண்ணுறார். அது பக்தி அந்த இடத்துல, அது பக்தி. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் முடிச்சிரு. ஸோ அர்ஜுனருக்கு என்ன தெரியும்னா சண்டை போட தெரியும், கொல்ல தெரியும், அது ஒழுங்காக பண்ணுறாரு. அப்போது அவங்கவுங்க வேலை ஒழுங்காக பண்ணுறது ரொம்ப முக்கியம். பட் இந்த கலியுகத்தில் என்னென்னா அவங்கவுங்க வேலை ஒழுங்காக பண்ணுறது கூட கஷ்டப்படுவாங்க. இது அடுத்தது பிரச்சனை இருக்குது. இது பாகவத்திலையும் சொல்லியிருக்காங்க. அப்போது என்னோடய வேலை நான் ஒழுங்காக செய்கிறதுக்கும் கிருஷ்ண நாமா சொன்னால் தான் சொல்ல முடியும், செய்ய முடியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன்னா இந்த கலியுகம் பார்க்கும் பொழுது சம்டைம்ஸ் நம்மளோட வேலை ஒழுங்காக செய்யறது கூட கஷ்டமாயிடும். அந்த மாதிரிலாம் வரும், அந்த மாதிரி வரும், வராமல் இருக்காது. என்ன தான் பண்ணுறது, கடைசியில் நாம தான், நாம சொல்ல சொல்ல பகவான் புத்தியும் கொடுப்பார், சக்தியும் கொடுப்பார். என்னால் முடிஞ்சது நான் பண்ணுவேன். ஆக்சுவலி என்டையர் பகவத்கீதை படித்து பார்த்தீங்கன்னா வேலையை நம்ம சின்சியராக செய்கிறமே தான் கணக்கு. அந்த வேலையில் எனக்கு வெற்றி தோல்வி கணக்கு கிடையாது, வெற்றி தோல்வி கணக்கு கிடையாது. நீங்கள் என்டையர் பகவத்கீதை படித்து பாருங்கள். கிருஷ்ணர் ஒரு இடத்துல கூட நீ சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு எங்கேயுமே சொல்ல மாட்டார். சண்டை போடு அவ்வளோதான், வெற்றி தோல்வி கணக்கு எடுக்க மாட்டான். அது நாம் புத்தி இல்லாமல் நாம் தான் கணக்கு எடுப்போம்.
பகவான் வந்து அந்த சின்சியரா பண்றாங்களா இல்லையா அது ஒண்ணுதான் பார்ப்பார். அந்த சின்சியாரிட்டிக்கு தான் மெயின் வந்து என்னன்னு சொல்றதுன்னா அது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க தாமோதர் லீலால பாருங்க, யசோதை வந்து கிருஷ்ணரை பிடிக்க பயங்கரமா ட்ரை பண்ணுவாங்க, பின்னாடி துரத்து துரத்து துரத்துவாங்க. இத்தனைக்கு சின்ன குழந்தை தான், அப்போ அம்மா தாய் வந்து இதே பிடிச்சிடலாம். ஒரு குழந்தை ஓடுதுன்னா ஓடி பிடிக்க முடியும் குழந்தைய, யசோதனால் பிடிக்க முடியாது, பிடிக்கவே முடியாது, நழுவி நழுவி போயிட்டு இருப்பார். ஸோ கிருஷ்ணர் கடைசியில் அவரே தான் மாட்டிக்கிறார். ஏன் மாட்டுறாருன்னா யசோதையோட முயற்சி அது, பிடிச்சே தீர்வேன் விட மாட்டேன், டயர்ட் ஆவாங்க இருந்தாலும் விட மாட்டான் விட மாட்டான். அந்த முயற்சி கிடைச்ச பலன் தான், முயற்சினால சின்சியராக முயற்சி பண்ணுறான். ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம முயற்சி தான் மெயின் தவிர அந்த முயற்சியில் வெற்றி தோல்வி கணக்கு இல்லை, அது பார்க்க மாட்டான். கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனுக்கு அப்படி தான் சொல்கிறார், வேலை நீ செய், வெற்றி தோல்வி பற்றி திங்க் பண்ணாதுன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். செகண்ட் சாப்டர்லேயே வருது, திரைகுண்ணிய விஷயாவே தான் அங்கே பேசிட்டார், வெற்றி தோல்வி முக்கியம் கிடையாது, சின்சியாரிட்டி. ஸோ இங்கே சில பிரபுபாத் ரொம்ப அழகாக அது எழுதியிருக்கார், அவங்களோட புலன்களை உபயோகித்து அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செய்கிறது தான் முக்கியம். அது ஊர் எப்படி பேசும் அது நமக்கு தேவையில்லை, அது நமக்கு தேவையே கிடையாது. நாம் ஒழுங்காக வேலை செய்கிற மாதிரியான கிருஷ்ணருக்கு தெரியும், கிருஷ்ணருக்கு தெரியும், நோ டவுட் அபவுட் இட். ஒரு டிப்டோ ஒரு பக்தர் சொன்னார், நம்ம ஒழுங்காக வேலை செய்கிறோம் கிருஷ்ணருக்கு தெரியும், நம்மளை கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியுமாமா, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா. ஜென்ரலாக அவர் சொல்லிட்டு இருந்தார், தட் இஸ் ட்ரூ, அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க, மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கிருஷ்ணா கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்போ ஒருத்தர் பகவான் நாமா சொல்லிட்டு பகவத்கீதா படிச்சிருக்கும் போது சுத்தமாயிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க பகவான் சொல்கிற மாதிரி வேலை செய்வாங்க, நோ டவுட் அது நடக்கும். ஆனால் அது நம்ம முயற்சி பண்ணணும், நாமாசம்னு இது படிச்சு ஆகணும். ஸோ பிரபுபாத் அந்த பொருளில் எழுதுகிறார், இதுதான் பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப், அது என்ன தமிழ்ல, தட் இஸ் அ பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப், செகண்ட் பேரா, வாழ்வின் பக்குவம், அதுதான் பக்குவங்கிறார். இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாரு, நல்லா தமிழ்ல படிக்கிறீங்களா, இந்த செகண்ட் பேரா லாஸ்ட் சென்டென்ஸ், ஒருவன் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் பரமபுருஷருக்கு தொண்டு செய்வதால் மிக உயர்ந்த உயர்ந்த பக்குவத்தை அடைவான். யா எந்த தொழிலாக இருந்தாலும் ஓகே, தட்ஸ் ஓகே, என்னன்னா எந்த மோசமான தொழிலாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அவன் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலுக்குண்டான தர்மம் ஒழுங்காக பண்ணிட்டு பகவான் நினச்சி பண்ணாங்கன்னா அதுவும் பக்தி தான். பகவான் நினச்சி பண்ணணும், அவர் சொல்கிறபடி பண்ணால் தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நானும் அந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணா ரொம்ப தெளிவாக கொடுக்குறார். ஸோ ஸோ இது 46, அடுத்தது 47. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுண பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவநியதம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். மொழிபெயர்ப்பு, மற்றவரது கடமையை ஏற்று அதனை பக்குவமாக செய்வதை விட முறையாக செய்யாவிட்டாலும் தனது சொந்த கடமையில் ஈடுபட்டிருப்பதே சிறந்தது. ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப விதிக்கப்பட்டுள்ள கடமைகள் பாவ விளைவுகளால் என்றும் பாதிக்கப்படுவதில்லை. பொருளுரை, ஒவ்வொருவரது தொழிற்கடமையும் பகவத்கீதையில் விதிக்கப்பட்டுள்ளது. முந்தைய பதங்களில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டபடி பிராமணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர்களின் கடமைகள் குறிப்பிட்ட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப விதிக்கப்பட்டுள்ளன. பிறரது கடமையை ஒருவன் நகல் செய்யக்கூடாது. சூத்திரர்களால் செய்யப்படும் செயல்களில் இயற்கையாகவே கவரப்படுபவன் பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட தன்னை பிராமணன் என்று செயற்கையாக பறைசாற்றி கொள்ளக்கூடாது. இவ்விதமாக ஒவ்வொருவரும் தங்களது சொந்த இயற்கைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். பரமபுருஷருடைய தொண்டாக செய்யப்பட்டால் எந்த செயலும் இழிவானதல்ல. பிராமணரின் கடமை சத்துவகுணத்தை சார்ந்தது என்பது உறுதி. ஆனால் சத்துவகுணத்தின் இயற்கையில் இல்லாத ஒருவன் பிராமணரின் கடமையை நகல் செய்யக்கூடாது. ஆட்சி செய்யும் சத்திரியர்கள் பல இழிவான விஷயங்களில் ஈடுபடக்கூடும். தனது எதிரிகளை கொள்வதில் சத்திரியன் வன்முறையை கையாள வேண்டும்.
சில நேரங்களில் சத்திரியன் அரசியல் காரணங்களுக்காக பொய் சொல்ல வேண்டி வரும். அத்தகு வன்முறையும் பொய்யும் அரசியலை விட்டு இணை பிரியாதவை. ஆனால் தனது கடமையை துறந்த பிராமணரின் கடமைகளை செய்ய அவன் முயற்சி செய்யக்கூடாது. முழுமுதற் கடவுளை திருப்தி செய்வதற்கான ஒருவன் செயல்பட வேண்டும். உதாரணமாக, சத்திரியனான அர்ஜுனன் தனது எதிராளிகளுடன் போர் செய்ய தயங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அத்தகு போர் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருக்காக நடத்தப்பட்டால் இழிந்துவிடும் பயத்திற்கான அவசியம் ஏதுமில்லை. வியாபார களத்தில் கூட லாபம் பெறுவதற்காக ஒரு வியாபாரி சில சமயங்களில் பற்பல பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும். அவன் அவ்வாறு செய்யாவிடில் லாபம் பெற முடியாது. சில சமயங்களில் ஒரு வியாபாரி கூறுவான், எனதருமை வாடிக்கையாளரே, தங்களுக்காக நான் லாபம் இல்லாமல் விற்கின்றேன். ஆனால் லாபம் இல்லாமல் வியாபாரி இருக்க முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். எனவே தான் லாபம் பெறுவதில்லை என்று ஒரு வியாபாரி கூறினால் அது வெறும் பொய்யாகும். ஆனால் பொய்களை சொல்வது தனது தொழிலில் கட்டாயமானதாக இருப்பதால் அத்தகு கடமையை விட்டுவிட்டு ஒரு பிராமணரின் கடமையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு வியாபாரி எண்ணக்கூடாது. அது பரிந்துரைக்கப்படுவதில்லை. தனது செயலால் ஒருவன் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்தால் அவன் சத்திரியனா வைசியனா சூத்திரனா என்று பொருட்டல்ல. பலதரப்பட்ட யாகங்களை செய்யும் பிராமணர்களும் சில சமயங்களில் மிருகங்களை கொல்ல வேண்டியிருக்கும். ஏனெனில் அத்தகைய யாகங்களில் சில சமயங்களில் மிருகங்கள் பலியிடப்படுகின்றன. அதுபோல தனது கடமையில் ஈடுபட்டுள்ள சத்திரியன் எதிரியை கொன்றால் அதில் பாவம் ஏதுமில்லை. மூன்றாவது அத்தியாயத்தில் விஷயங்கள் தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மனிதனும் யக்ஞ அல்லது முழுவதற் கடவுளான விஷ்ணுவிற்காகவே செயல்பட வேண்டும். சொந்த புலனுகர்ச்சிக்காக செய்யப்படும் எதுவும் பந்தப்படுத்துவதற்கு காரணமாகின்றது. முடிவு என்னவெனில், தான் பெற்றுள்ள இயற்கை குணத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் செயலில் ஈடுபட வேண்டும். மேலும் முழுவதற் கடவுளின் உன்னத காரணத்திற்கு தொண்டு செய்வதற்காக மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்பதில் அவன் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகம் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல். அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த மொழிபெயர்ப்புதோட படிங்க. மற்றவரது கடமையை ஏற்று அதனை பக்குவமாக செய்வதை விட முறையாக செய்யாவிட்டாலும் தனது சொந்த கடமையில் ஈடுபடுத்திப்பதே சிறந்தது. ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப விதிக்கப்பட்டுள்ள கடமைகள் பாவ விளைவுகளால் என்றும் பாதிக்கப்படுவதில்லை. ஸோ இது சம்டைம்ஸ் இந்த மொழிபெயர்ப்பு இந்த ஸ்லோகா புரியாது. அதாவது என்னோட கடமை வந்து தப்பாக செஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க கடமை பர்ஃபெக்டாக செய்ய முயற்சி பண்ணாதங்கிறார். அப்படிதான் இருக்கு. ஸோ இது சம்டைம்ஸ் என்ன இப்படி சொல்கிறாரு, இதுக்கு சில பக்தர்கள் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல என் கடமை அப்படிங்கிறது நான் ஆத்மா, ஆத்மா அப்படின்னு நமக்கு ஒரு கடமை இருக்குது. நம்ம உடல் கிடையாது, உடல் ரீதியான சில கடமை இருக்குது. இந்த இடத்துல உடல் ரீதியான கடமைகள் ஒழுங்காக பண்ணிட்டு ஆத்ம ரீதியான ஒழுங்காக பண்ணலின்னு வைங்க, தட் ஜீரோ. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, உடல் ரீதியான கடமைகள் பர்ஃபெக்டாக பண்ணி ஆத்ம ரீதியாக ஒழுங்காக பண்ணினா ஜீரோ. ஸோ ஆத்ம ரீதியான கடமை தான் என் கடமை, உடல் ரீதியானது இன்னொருத்தருங்கிறாங்க. இது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னொரு விளக்கம் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் பார்க்கலாம், இன்றைக்கி நிறையா அரசியல்வாதிகள் இருக்கலாம். அநேகமாக அவங்களுக்கு அரசியல்வாதியாக இருக்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆனால் அரசியல் பண்ண கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு. இருந்தாலும் அவன் தொழில் எடுத்துக்குவாங்க. இது வந்து சாஸ்திரம் கண்டிக்குது, அப்படி பண்ணக்கூடாதுங்கிறான். எனக்கு ஒரு தொழில் பண்ண ஆசை இருக்கலாம், ஆனால் கெப்பாசிட்டியும் இருக்கணும். கெப்பாசிட்டி இல்லாமல் அதை நம்ம பண்ணக்கூடாது. ஆசை இருக்குனால பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லலாம், டாக்டர் படிக்க ஆசைப்படுறோம்பாங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும், நல்ல அறிவு இருக்கணும், இல்லைன்னா அந்த டாக்டர் படிக்கக்கூடாது. டாக்டர் படிக்கணும், ரொம்ப அறிவு வேணும். என்ன படிக்கக்கூடாது, ஆசைப்படுறேன்னு போய் எடுக்கக்கூடாது, அது மாட்டிடுவாங்க. ஸோ சாஸ்திரத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு காரியம் பண்ணுன்னா ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, செய்யக்கூடிய திறமையும் இருக்கணும். திறமை இருக்கணும்,
சும்மா எனக்கு ஆசை இருக்கு நான் பண்றேன் பண்றேன்னு அதை ஒத்துக்க மாட்டான். சில பேர் திறமை இருக்கும், ஓகே, நல்ல ஆசை இருக்கும், திறமை இருக்கும், நல்குணங்கள் இல்லைன்னு வைங்க, அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கூடாதும்பாங்க. சாஸ்திரத்தில் இத்தனை இருக்கு. நல்ல உதாரணம் ஏகலவ்யன், நீங்க மகாபாரதத்தில் பார்க்கலாம். ஏகலவ்யன் வந்து உண்மையிலே பயங்கர திறமைசாலி தான். சண்டை போடுறதுல அர்ஜுனருக்கு ஈக்குவலாக சண்டை போட தெரியும். ஆனால் இருந்தாலும் துரோணாச்சாரியன் பண்ணுவானா, கட்டவர்கள் கட்டுருவார். ஏன்னா அவன் மோசமானவன், நல்லவன் கிடையாது. அந்த திறமை வந்து மோசமான்ட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா இருந்தால் அவங்க தப்பாக உபயோகிச்சிருவாங்க. ஸோ துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, நீ திறமையானவன் தான், வேணாம் முதல்ல விரல் கொடுத்துரு. அந்த விரலும் கொடுத்து என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் வச்சு கற்றுக்குவான், மறுபடியும் அதே மாதிரி திறமைசாலி ஆயிடுவான். கடைசி கிருஷ்ணர் கொண்டுருவார். இவன் டேஞ்சரஸ் ஃபெலோ, கிருஷ்ணர் வந்து கொண்டுடுறார். ஸோ இங்கே வெரி இம்பார்ட்டன்ட், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட கடமை செய்யும்போது அதில் சின்ன சின்ன தோஷமெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வரப்போகுது அது, அடுத்த ஸ்லோகம் தான். இப்போ பெண்கள் சமையல் செய்யும்போது கூட கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் நிறையா கிருமிகள் கொண்டு தான் ஆகணும். கூட்டும்போது நிறைய எறும்பு சாகும், சர்க்கரையில் ஏதோ எறும்பு பூந்துடும், அது சுத்தம் பண்ணும்போது எறும்பெல்லாம் சாகும், அரிசியில் போடலாம், பருப்பில் பூச்சி எல்லாம் பிடிக்கும், கொள்கிறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் தோஷம்தான், தோஷம்தான் அது. ஆனால் அதுக்காக நான் சமையல் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியும், அதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்கன்னா போய் பேசித்தான் ஆகணும், பிரபுபாத எழுதுறார், போய் பேசித்தான் ஆகணும். அதுக்காக பயங்கரமாக பேசணும்னு அர்த்தம் இல்லை, லாபத்துக்காக போய் பேசித்தான் ஆகணும், அது வேறு வழி கிடையாது. அந்த தோஷம் இருக்குன்னா நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, விடக்கூடாதுங்கிறார். அதே பிராமணன்னா அவங்க யாகம் பண்ணணும், அதில் பார்த்திங்கன்னா மிருகமெல்லாம் போடுவாங்க, இப்போ அதை யாரும் பண்ணுறதில்ல, ஆனால் ஒரு காலத்தில் அது இருந்திருக்கு, சும்மாலாம் கிடையாது. ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அந்தந்த வேலையில் சின்ன சின்ன தோஷம் இருக்கனால அது விடமா விடக்கூடாது. ஆனால் கலியுகத்தில் என்ன நடக்குதுன்னா, அது விடுறாங்க. ஒன்றொன்று அவங்க வேலை என்னமோ அதை செய்யாமல் அடுத்தவங்க வேலை செய்ய பார்க்குறாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. உதாரணத்துக்கு க்ஷத்ரியன் சொல்கிறேன் இல்லையா, அவன் க்ஷத்ரியன் இருக்க லாக்கி கிடையாது, ஆனால் அந்த வேலை தான் பண்ணுறான். நான் மினிஸ்டராக இருப்பேன், ஆனால் மினிஸ்டருக்கு உண்டான குணங்களே இருக்க ஆனால் செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா நாடு கெட்டு போயிடும். ஸோ இது மாதிரி ஒன்றுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தோஷங்களும் இருக்கும், அது நம்ம தவிர்க்க முடியாது. வேலை செய்யும்போது சில தோஷங்கள் இருந்தே தீரும். அதுக்கு தான் வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், கிருஷ்ண நாமா சொல்லிக்கோ, வேறு வழி இல்லை. கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜயத். இது சொல்லிட்டார். பல தோஷங்கள் இருக்கும் இது நமக்கு, நீங்கள் மனு தர்மம், ஈவன் கருட புராணம் இதெல்லாம் படித்தோம்னா, இந்த உலகத்தில் எல்லாமே தோஷமாக தான் இருக்கும், ஒன்று ரெண்டு கிடையாது, எல்லாமே தோஷமாக தான் இருக்கும். நம்ம போடுற துணியிலேருந்து எல்லாம் தோஷம் இருக்கும். நம்ம போடுற துணி, நம்ம வீடாகட்டும், இன்றைக்கி இருக்கிற என்வாயன்மெண்ட் எல்லாமே தோஷமாக தான் இருக்குது. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா, நாம சொல்லி தப்பிக்கணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, மாதிரி பல தோஷம். இது இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலி அப்படியும் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, ஒரு பக்தர் தான் கொடுத்தார், ரெண்டுமே எடுத்தான். ஏன்னா இப்படியும் புரிஞ்சுக்கலாம், நான் உடல் கிடையாது, நான் ஆத்மா. ஆத்ம ரீதியான கடமை செய்யாம உடல் ரீதியான மட்டும் பர்ஃபெக்டா பண்ணா யூஸ்லெஸ் ஆயிடும். ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த ஸ்லோகா இருக்கு, முன்னாண்டி பிரபுபாத் கொடுத்துருக்காரு. ரெண்டுமே எடுக்கலாம். நம்ம ஆத்ம ரீதியான கடமை தப்பாக செஞ்சால் கூட ஓகே தான். உதாரணத்துக்கு நாம சொல்கிறேன், பகவத்கீதை படிக்கிறேன், ஆனால் ஒழுங்காக சொல்லலை, ஓகே, அட்லீஸ்ட் அதான் சொல்கிறமே. அது எல்லாம் விட்டுட்டு உடல் ரீதியான கடமை பர்ஃபெக்டாக பண்ணாலும் ஜீரோ ஆகிடும், அதனால் பிரயோஜனம் இருக்காது. அந்த மீனிங்கும் எடுக்கிறாங்க. அது வந்து கலியுகத்தில் ப்ரொஹிபிட்டட், முன்னாண்டு யுகத்தில் இருக்கு. ஏன்னா கலியுகத்தில் அது பண்ணக்கூடாதுன்னு ஸ்லோகம் இருக்குது.
இருக்கு. யா இருக்கு. அஸ்வமேதம் கவாலம்பம் பல பைத்திருக்கம் ஸ்லோகத்தில் இருக்கு. அது பண்ணக்கூடாது. அது எனக்கு ரைட்டே கிடையாது. சரி, எனக்கு திருட்டு தாங்க தொழில் அப்படின்னா ஒத்துக்குவாங்களே? என்ன திருட்டு தான், எங்கள் தாத்தாவும் திருடங்க, எங்கள் அப்பா திருடு, நானும் திருடங்க, எங்கள் தொழிலுங்கன்னா இது என்ன தொழில்? நாமளே டிஃபைன் பண்ணிக்க முடியாது. அதான் திருட்டு தான் என் தொழில்னு சொல்லி அது வந்து அப்படி எடுக்க முடியாது. சாஸ்திரம் அதுக்கு தான் இருக்கு. அது தொழில். அது பாகவத்தில் கொடுக்குறாங்க. சில மலை ஜாதிக்காரங்கள்லாம் அவங்க திருடு தான் பண்ணுவாங்க. அது அதுக்கு தண்டனை இருக்குது. அது நிறைய கணக்கு இருக்காங்க. அதுலேயும் கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இது என் தர்மம், நானாக பண்ணக்கூடாது. அதுக்கு தண்டனை இருக்குது. ஐ திங்க் கேட்டிருப்பீங்க, நாரதர் வந்து வால்மீகி அவர் ஆகிறதுக்கு முன்னாடி மிருகாரியாக இருக்கும்போது அந்த கேள்வி இங்கே எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நிறைய தண்டனை வரும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் சாமி, எல்லாம் விட்டுருவார். எது தட் இஸ் டிஃபரெண்ட். வேடன் வந்து அந்த கதையில் அது அப்படி விட்டுருங்க. இன்றைக்கி வேடன்னு பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அந்த யுகம் வேற. அது நடந்தது த்ரேதா யுகம். அந்த யுகத்தில் நடந்தது இங்கேன்னு இப்போ நம்ம பேசக்கூடாது. அது அந்த இதில் அவர் சொல்கிறார் நாரதர், அவர் விட்டுட்டார். அவர் விட்டுட்டார். இன்னைக்கு சிலதெல்லாம் பண்ணக்கூடாது. நோ, பிராமண நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 9 குணம் இருந்தால் தான் பிராமணம். பிறப்பால் பிராமணன்னு சாஸ்திரத்தில் எங்கேயுமே சொல்லல. பிறப்பால் ஒருத்தன் பிராமணன்னு சாஸ்திரத்தில் எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. எப்படி பிறப்பால் டாக்டர்னு எப்படி சொல்ல முடியும்? எம்பிபிஎஸ் படித்து தான் டாக்டர். பிறப்பால் பிராமணன் ஒன்று கிடையாது. ஏன் வேதம் அது பேஸ்ட் ஆன் குணா கர்ம விபாகசா. குணத்தை வச்சு கர்மத்தை வச்சு தான் பிரிப்பாங்க. ஆனால் கலியுகத்தில் அதுவும் கஷ்டம்தான். ஏன்னா ஒரே மனுஷனுக்குள்ள பல குணங்கள் இருக்கும், மிக்சடாக இருக்கும். சம்டைம் பிராமண குணம் இருக்கும், க்ஷத்ரியா இருக்கும், வைஷ்யா இருக்கும், சூத்ரா இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லா ஒரே மனுஷனுக்கு எல்லாம் வரும். அப்போ என்னதான் பண்ணுறது அப்படிங்கும் போது தான் பகவான் நாமா சொன்னோம், பாகவதம் படித்தான். பாகவதம் படித்தா தான் தெரியும், எல்லாம் தெரியாது. பாகவதம் படித்தா தான் அப்போது நான் எப்படி தான் என் கடமையை செய்கிறதுங்கிறது தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அதுக்கு தான் பாகவதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கலியுகத்தில் வந்து இவன் பிராமணன் க்ஷத்ரியன்னு டிஃபைன் பண்ண முடியாது. மிக்சடாக இருக்கும், எல்லாமே மிக்ஸாக இருக்கும். அப்போ என்னதான் பண்ணுறங்க போது அங்கே குரு தேவை. குருன்னு கண்டிப்பாக வேணும். பாகவதம் படித்தான் அங்கே தான். தட்ஸ் வை பாகவதம் வேற இம்பார்ட்டன்ட். சார் சார், இப்போ வந்துட்டு தன்னோட இயற்கையில் தகுந்த குணத்தை மாற்றிக்க கூடாதுன்னு இருக்குது, தகுந்த தொழில எடுக்கணும்னு இருக்குது. புரியல. ஆனால் சத்துவ குணத்தின் இயற்கையில் இல்லாத ஒருவன் பிராமணின் கடமையை நகல் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. இப்போ நாம வந்து சத்துவ குணம் தானே வளர்த்திக்க ஆசைப்படுறோம். தட்ஸ் ஓகே, ஆசைப்படுறோம். ஓகே, ஆனால் இயற்கையில் இருக்கிற குணம் மேபி தம குணம்னு வச்சுக்கிட்டா நோ. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆத்மாக்கு ஆத்மா வந்து சத்வாக்கு மேலே தான். பட் இப்போ ஆத்மா மேலே ஒரு உடல் இருக்குது, அதுக்கு தமோ குணமெல்லாம் இருக்கலாம். இட்ஸ் ஓகே. நாம சொல்லும்போது சத்வாக்கு வருவோம். எஸ், ஸோ உங்கள் கேள்வி இப்போ நாமளா குணத்தை மாற்றி வளர்த்துக்கலாமான்னு கேட்குறேன். மாற்றி வளர்த்துக்கிறனா புரியல. தட்ஸ் ஓகே. நோ 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 நோ, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. சி, இது பார்த்து சம்டைம்ஸ் ஒருத்தருக்கு வந்து வியாபாரம் பண்ணுறதான் பிடிக்கும்னா ஓகே, அவங்க வியாபாரம் பண்ணட்டோம். தட்ஸ் ஓகே, நத்திங் ராங். எனக்கு வியாபாரம் பண்ணதான் பிடிக்கும், அதுதான் எனக்கு வரும்னா அவங்க வியாபாரம் பண்ணட்டோம். தட்ஸ் ஓகே. எனக்கு வந்து மினிஸ்டராக இருக்கணும், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு அது பண்ணட்டும். தப்பொன்றும் கிடையாது, தப்பொன்றும் கிடையாது. இப்போ வந்து தமோ குணத்தை இருக்கிறவன் சத்துவ குணத்துக்கு வளர்த்திக்கலாமா? வளர்த்திக்கலாம்னா வளர்த்தலாம்.
மேபி உண்மையில் அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இருக்குன்னா குருவோட கைடன்ஸில் வளர்த்திக்கலாம். தட்ஸ் ஓகே. நான் முன்னாடி சொன்னேன், ஆசை இருக்கிறது ஒன்று, திறமை இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா? எனக்கு திறமை இல்லை, ஆசை மட்டும் இருக்குன்னா தேட்ஸ் டேஞ்சரஸ். இன்னைக்கு கலியுகத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆசைப்படுறதுனால அந்த வேலை எடுத்துக்கிறாங்க, ஆனால் திறமை இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரசியல்னு அப்படி தான் சொல்லுவேன், அவங்க ஆசை இருக்கு ஆனால் திறமை இல்லை. அப்போ என்ன ஆகுனா அந்த வேலை அவங்களால ஒழுங்காக செய்ய முடியாது. எனக்கு தெரியும், சில பேர் பல பேர் டாக்டர் ஆவாங்க, இல்லை லாயர் ஆகிறாங்க, ஆசை இருக்குது ஆனால் திறமை இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவாங்க, அது டேஞ்சரஸ்ங்கிறாங்க. ஸோ இந்த கலியுகத்தில் வந்து இவன் பிராமணா க்ஷத்ரியான்னு சொல்கிற ரொம்ப கஷ்டம்தான். ஸோ பாகவதம் படிக்கும் பொழுது தான் பகவான் அனுகிரகத்தில் என்னால் என்ன செய்ய முடியும்னு பகவான் சொல்லி கொடுப்பா, குரு மூலமாக வரும், நான் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சத்வா ரஜா தம்மான்னு பிரித்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். இதில் இருக்கிற மாதிரி பார்க்கறது கலியுகத்தில் கஷ்டம். ஸோ வேற கேள்வி இருக்காதுல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். சஹஜம் கர்ம கௌந்தேய சத்தோஷம் அப்பி ந த்யஜேத் சர்வாரம்ப ஹி தோஷேன தூமேன அக்னிரீபி இவாவ்ருதா. ஒளிவேவு, நெருப்பு புகையால் சூழப்பட்டிருப்பதைப் போல ஒவ்வொரு முயற்சியும் ஏதேனும் ஒரு தோஷத்தால் சூழப்பட்டுள்ளது. எனவே குந்தியின் மகனே, முழுவதும் தோஷம் நிறைந்ததாக இருந்தாலும் தனது இயற்கையிலிருந்து தோன்றிய தொழிலை ஒருவன் துறக்கக்கூடாது. யா கிளியரா கிருஷ்ணா சொல்லிட்டார், ஒரு ஒரு வேலையிலையும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குங்கிறார், ஆனால் அதுக்காக விடக்கூடாதுங்கிறார். அர்ஜுனருக்கு என்னென்னா, இத்தனை பேர்த்த நான் கொல்லணுமா, இது தப்பு இல்லையா, வேல்பட்டு அது இருக்கும். இந்த உலகத்தில் எந்த தொழில் எடுத்தாலும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கு தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது, தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த பேர் சொல்ல தப்பு பண்ணிகிட்டே இருப்பேனா அதுவும் சரி கிடையாது, அது ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லை வியாபாரம் பண்ணுறேன் சின்ன போய் பேசி ஆகணும், இந்த மாதிரி இருக்கும், வேறு வழி இல்லை. பட் இருந்தாலும் விடக்கூடாதுங்கிறார். அது படிக்கிறீங்களா? பொருளுரை, கட்டுண்ட வாழ்வில் எல்லா செயல்களுமே ஜட இயற்கையின் குணங்களால் களங்கமடைந்துள்ளது. ஒருவன் பிராமணனாக இருந்தாலும் மிருகங்களை பலியிட வேண்டிய யாகங்களை அவன் செய்ய வேண்டியுள்ளது. அதுபோல எவ்வளவு புண்ணியவானாக இருந்தாலும் ஒரு சத்திரியன் தனது எதிரிகளுடன் போரிடத்தான் வேண்டும், அவன் அதை தவிர்க்க முடியாது. அதுபோல வியாபாரி எவ்வளவு புண்ணியவானாக இருந்தாலும் தனது வணிகத்தை தொடர்வதற்காக சில சமயங்களில் தனது லாபத்தை மறைக்க வேண்டியுள்ளது, அல்லது கருப்பு சந்தையில் வியாபாரம் செய்ய வேண்டியுள்ளது. இவை இன்றியமையாதவை, இவற்றை தவிர்க்க முடியாது. அதுபோல சூத்திரன் மோசமான எஜமானனுக்கே தொண்டு செய்ய நேர்ந்தாலும், அது செய்யத்தகாத செயலாக இருந்தாலும், அவன் தனது எஜமானின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். இத்தகு குறைகளுக்கு மத்தியிலும் ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும், ஏனெனில் அக்கடமைகள் அவனது சுபாவத்திலிருந்து தோன்றியவை. இங்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. நெருப்பும் தூய்மையானது என்ற போதிலும் அங்கே புகையும் இருக்கின்றது. இருப்பினும் நெருப்பினை புகை அசுத்தப்படுத்துவதில்லை. நெருப்பில் புகை இருந்தாலும் அது எல்லா தனிமங்களிலும் மிகவும் தூய்மையானதாக கருதப்படுகிறது. சத்திரிய கடமைகளை துறந்து பிராமணனது தொழிலை ஏற்றுக்கொள்ள ஒருவன் விரும்பினால் அந்த பிராமண கடமைகளில் விரும்பத்தகாத செயல்களை செய்ய வேண்டி இருக்காது என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை. இதனால் இந்த ஜட உலகில் யாருமே ஜட இயற்கையின் கலங்கங்கள் இருந்து முழுமையாக விடுபட்டிருக்க முடியாது என்று முடிவு செய்யலாம். இவ்விஷயத்தில் நெருப்பு மற்றும் புகையின் உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். குளிர்காலங்களில் நெருப்பிலிருந்து ஒரு கல்லை எடுக்கும் பொழுது சில சமயங்களில் புகை கண்களுக்கும் உடலின் மற்ற பகுதிகளுக்கும் தொல்லை தருகின்றது. ஆனால் அத்தகு தொல்லைகளுக்கு இடையிலும் ஒருவன் நெருப்பை உபயோகித்துத்தான் ஆக வேண்டும். அதுபோல தனது இயற்கையான கடமைகள் தொல்லை தரும் விஷயங்கள் சில இருந்தாலும் ஒருவன் அதனை விட்டுவிடக்கூடாது. மாறாக கிருஷ்ண உணர்வுடன் தனது செயல் கடமைகளை செய்வதன் மூலம் பரமபுருஷருக்கு தொண்டாற்றுவதில் அவன் உறுதியுடன் இருக்க வேண்டும். இதுவே பக்குவத்தின் நிலை. ஒரு குறிப்பிட்ட தொழிலில் முழுமதற் கடவுளின் திருப்திக்காக செய்யப்படும் பொழுது அதில் எல்லா குற்றங்களும் தூய்மையடைகின்றன. செயல்களின் பலன்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு அவை பக்தி தொண்டுடன் இணைக்கப்படும் போது
ஒருவன் உள்ளிருக்கும் ஆத்மாவை காண்பதில் பக்குவம் அடைகின்றான். இதுவே தன்னுணர்வு எனப்படுகிறது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷில பிரபுபாத் கொடுத்துருக்காரு. சம்டைம்ஸ் இந்த உலகத்தில் நம்ம வேலை செய்யும் போது நிறைய சேலஞ்சஸ் வரும். உதாரணத்துக்கு சம்டைம்ஸ் மேரிட் லைஃப்பில் கூட நிறைய சேலஞ்சஸ் வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் நிறைய சேலஞ்ச் வருதுனால நான் விட்டுட்டு போயிடறேன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சேலஞ்சிங், நான் விட்டுட்டு போயிடறேன்னா நோ, அதெல்லாம் போக முடியாது. பகவான் அனுகிரகம், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதில் சேலஞ்சஸ் வரும். சேலஞ்ச் வந்து அதை செஞ்சு தான் ஆகணும். சேலஞ்சு தான், இல்லைன்னு கிடையாது. நான் இது விட்டுட்டு வேறு போனேன்னா அங்கே வேறு மாதிரி சேலஞ்சு வரும். ஆக மொத்தம் சேலஞ்சுங்கிறது, சேலஞ்சுன்னா புரியுது இல்லையா தமிழ்ல, சவால், அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன், இந்தியாவில் சில பேர் இங்கே வாழும்போது இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வெளிநாடு போயெல்லாம் போவாங்க. அங்கே போனால் அங்கே வேறு மாதிரி சவால் இருக்கும், அங்கே வேறு மாதிரி சவால் வரும். அங்கே அப்படியே அஹா ஜாலியாக எந்த பிரச்சனை வர வாழ முடியாது. அங்கே ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும், இங்கே ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆக மொத்தம் இந்த பௌதீக உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாதுங்கிறார். எங்கே போனாலும் பிரச்சனை வரும், அதை நான் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கணும்னு அது முடியாது. அதுக்கும் கிருஷ்ணர் சொல்கிற அப்படி வேணும்னா வைகுண்டம் வந்துருங்கிற, அவ்வளோதான், வைகுண்டம் தான் போகணும். அதுக்கான வழி தான் கிருஷ்ணரும் சொல்கிறார். இங்கே இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் வரும். ஸோ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனை வரும்னு சொல்லி விட்டுறாதாங்கிறார். அதுக்கும் தண்டனை இருக்கு, எல்லாமே பிரச்சனை தான். சில பிரபுப்பா பல தடவை, இப்போ ஒருத்தர் குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, குழந்தை பிறக்கும்போது சந்தோஷம் இருக்கும், ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரச்சனை இருக்குது. அது நைட்டு பூரா அழுதுகிட்டு தான் இருக்கும். சந்தோஷம் தான் நைட்டு பூரா அழுகும், அது பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. என்ன இதை ஒரே பிரச்சனை விட்டுருன்னா விட முடியாது. குழந்தை பிறந்துருச்சு, அது நைட்டெல்லாம் அழுகும், அந்த தாய்க்கு தூக்கம் இருக்காது, டைமுக்கு தூங்க முடியாது, சேலஞ்சு தான். சரி, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நடக்க ஆரம்பிச்சுன்னா வேறு மாதிரி சேலஞ்சு, வீடு பூரா நாஸ்தி பண்ணும், சேலஞ்சு மாறுது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது வீட்டுட்டு வெளியே ஓடும், அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் அது ஒரு மாதிரி சேலஞ்ச். ஒரு ஒரு ஸ்டேஜும் சேலஞ்சு தான் உங்களுக்கு. எல்லார்த்தோட லைஃப் இப்படி தான் இருக்கும். கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னா, அதை விடாதேங்கிறாரு. ஆனால் கலியுகத்தில் என்ன நடக்குதுன்னா விடுறாங்க. இது உண்மை நல்லா யோசிச்சு பார்த்தா, அவங்க வர சேலஞ்சஸ் நான் விட்டுறேங்கிறாங்க, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்படின்னா என்ன பொறுப்பு உணர்ச்சி, கலியுகத்தில் எடுக்க மாட்டான், நான் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன், அதுக்கும் தண்டனை இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஆக்சுவலி யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதை பொறுப்பு எடுத்துக்கணும், ஓகே நான் எடுக்கிறேன், அதுதான் பகவான் எதிர்பார்க்கிறாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், சேலஞ்ச் இருக்குன்னு விட முடியாது. எப்படி இருந்தாலும் இந்த சேலஞ்ச் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கலியுகத்தில் வந்து சேலஞ்சஸ் ஒன்றும் ஜாஸ்தி இருக்குமாம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நம்ம நினைக்கிறது காட்டிலும் ஜாஸ்தி இருக்கும். எல்லாருக்கும் சேலஞ்ச், கல்யாணத்துக்கு முன்னாண்டியும் சேலஞ்சாக இருக்கும், கல்யாணம் ஆனாலும் சேலஞ்சு. சரி, நல்ல குழந்தையெல்லாம் வந்துட்டாங்க, பெருசாகிட்டால் பெருசானாலும் சேலஞ்ச் இருக்கும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அப்புறம் மருமகன் மருமகளை வந்து அது ஒரு சேலஞ்சாக இருக்கும், லைஃப் லாங் சேலஞ்சாக தான் இருக்கும். அதனால்தான் பாகவதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம சொல்லிக்கோ, வேறு வழி கிடையாது. அது ஒன்று தான் கடைசியில், நாம சொல்கிற தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த சேலஞ்ச் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வேறு வழி இல்லை. நீங்கள் பரீட்சித் மகாராஜோட லைஃப் பாருங்கள், நல்லா யோசித்து பார்த்தா அவர் நினச்சே பார்க்காம எதுதோ நடக்கும். அவர் லைஃப் அப்படி தான் இருக்கும். தாகம் அடிக்குது, காட்டுக்குள்ளே போகிறார், அங்கே ஒரு பிராமணன் உட்காந்துருக்கார், செத்த பாம்பு எடுத்து அவர் கழுத்தில் போடுறாரு, அவர் ஏன் போட்டார்ன்னு அவருக்கே தெரியல கடைசியில், இது ஏன் நடக்குது டக்குன்னு புரியல. அப்புறம் அவங்க பையனுக்கும் வந்து இருக்கிற பாம்பெல்லாம் கொள்ளுவார், எங்கள் அப்பாவை பாம்பு கடிக்க போகுது, எல்லாம் பாம்பு இங்கே கொண்டுருன்னு சொல்லி நிறைய பாம்பு கொள்ளுவார், கொள்ளுவார், நிறைய பாம்பு கொண்டுருவார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி நிறையா நடக்கிற மாதிரி கூட இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும்.
ஸோ ஒருத்தர் பாகவதம் படிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது தான் நாம் எப்படி போகணும்னு நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. பாகவதம் படிக்கணும், பகவத்கீதா படிக்கணும், ஹரே கிருஷ்ணாவும் சொல்லணும், ஒரு குருவோட கைடன்ஸில் இருக்கணும் எப்படி போகணும்னு. இல்லைன்னா நம்ம கண்டபடி போயிட்டுருப்போம். ஸோ 49 முடிஞ்சுதா? ஆஃபரிங் முடியல. ஓகே சார், இதில் செய்ய தகாத செயலாக இருந்தாலும் தனது எஜமானின் கட்டளை நிறைவேற்ற வேண்டும் சூத்திரன்னு சொல்லியிருக்கேன். யா ஆஃப் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விதுரா, விதுரா வந்து அவரோட மாஸ்டர் நல்ல மாஸ்டர் கிடையாது திருத்தராஷ்டிரம் இல்லையா. விதுரா பர்ஃபெக்ட், திருத்தராஷ்டிரம் எல்லா நல்லதும் சொல்லுவார், கேட்க மாட்டார். பட் சேம் டைம் விதுரா விட்டுட்டும் போகல பார்த்தீங்களா, கடைசியில் போகிறார், அது வேற ஸ்டேட், அது உச்சக்கட்டத்தில் பார்த்தார் விட்டுட்டார். பட் அது வரைக்கும் விதுரர் தன்னோட கடமையை செய்கிறார் செய்கிறார். மோசமான ஆள் தான், பட் என்னோட கடமை நான் செய்கிறேன். விதுரர் பார்த்தோம்னா எது சரி எது தப்புன்னு கிளீனாக சொல்லிடுவார். திருத்ராஷன் பயந்துக்கிட்டோ துரியோதன் பயந்துக்கிட்டோ மாத்தியெல்லாம் பேச மாட்டார், நீங்கள் செய்கிற தப்புன்னா தப்பும்பார். பட் அவர்கிட்ட தான் இருப்பார். ஸோ இதுவும் நடக்கும். ஆக்சுவலி விதுரர் நம்ம அப்படி சொல்லக்கூடாது, வைஷ்ணவா, பட் அவங்க அம்மா சூத்ராணி. அதனால்தான் விதுரா, அவங்க அம்மா சூத்ராணி தான். பட் விதுரா ஹை கிளாஸ்னால தான் டெப்யூட்டி பிரசிடென்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க அவர். விதுரா ஆல்மோஸ்ட் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் மாதிரி. ராஜா யாரு? திருத்ராஷ்டிரம். ராஜாக்கு மந்திரி, ஸ்ட்ராங் ஆன் பொசிஷன். சிமிலர்லி ராமாயணத்தில் சுமந்திரா, சுமந்திராவும் பிறப்பால் சூத்ரம், ஹை கிளாஸ் பர்த்லாம் கிடையாது. ஆனால் சுமந்திரா வந்து தசரதனுக்கு பிஏ, டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர், அந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குணத்துக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, மகாபாரதம் மட்டும் ராமாயணம் மட்டும். ஸோ இதை நம்ம நல்லா பார்க்கலாம், அவங்க குணங்கள் இருக்குது, எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ எஃபிஷியன்சி ரொம்ப நல்லவங்க. ஸோ ஓகே, டேக் த போஸ்ட். வேதம்லாம் தெரியும் ஏன் இல்லைன்னா அந்த மாதிரி பேசியிருக்க முடியாது. விதுரர் ஒன்றுன்னு அது யம தர்மராஜ், அவருக்கு எல்லாம் தெரியும். அது சாபம் ப்ளஸ் ஒரு சேவை அவருக்கு. சாபம் ஒன்று இருந்தாலும் அவர் பர்சனலாக கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும் அந்த ரோலும் எடுக்கிறார். ஸோ விதுரன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது இஸ் பர்ஃபெக்ட். குரு மாஸ்டர் மோசமாக இருந்தாலும் உண்மைதான் பேசுவார், பயப்பட மாட்டார். அது நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், பயப்படாமல் பேசுகிறார். காரணம் அவருக்கு கிருஷ்ணர் மேலே இருக்கிற பக்தி, அந்த பக்தி தான் தைரியம் கொடுக்கும், பயப்படல அவர். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கர்ணன் வந்து சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரி என்ன அது இவங்க பேசுறது. பட் கர்ணா பத்தி இவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணாக்கு எல்லாருக்கும் தெரியும். திறமையும் இருக்கு, பட் நல்குணம் இல்லை. துரியோதன சேவை செஞ்சிருக்கூடாது, அது பண்ண பெரிய தப்பு. திறமையும் இருக்கு, நோ டவுட். ஆனா கிருஷ்ணர் சொல்றார் தப்பு பண்றேன், கிருஷ்ணர் கர்ணன்ட்டு பார்த்து சொல்றார் மேக்கிங் எ மிஸ்டேக், துரியோ நீ சேவை செய்யக்கூடாதுங்க. இப்போ கர்ணன் கேட்கல, அது பண்ண ஒரு மனுஷன். எனக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கறதுக்காக அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிற தப்பு. துரியோ என்ன கொடுத்தான்? பணம் கொடுத்தான். பணம் கொடுக்கறனால என்ன வேணாலும் செய்வேன்னா என்ன, அது தப்பு. பணம் தான் கொடுத்தான் துரியோ. என்னங்கன்னு அங்க தேசத்தை ஓகே உனக்கு எழுதி வச்சாரா, நீ வச்சுக்கோ. தேசத்துக்கு கூட என்ன பணம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம், பணம் கொடுக்குறதுனா அநியாயத்தை நியாயம்னு சொல்லக்கூடாது. அஃப்கோர்ஸ் கர்ணா வந்து துரிய பேட் மாஸ்டரை சர்வ் பண்ணுறார், விதுரரும் பேட் மாஸ்டர் தான் சர்வ் பண்ணுறார். ஆனால் விதுரர் எப்படி இருந்தார்? தப்புன்னா தப்புங்கிறார், நீங்கள் செய்கிற தப்புங்கிறார், உங்கள் மதன மகனை தூக்குங்கிறார். ராஜான உங்கள் மகன் பண்ணுற தப்பு தூக்குங்கிறார், அவன் கேட்கல. கர்ணன் அப்படி பேசல, நீ பண்ணுறதெல்லாம் சரிதான், ஓகே, அது தப்பு. பாசிபிலிட்டி இருக்கு.
யார் டக்கன் பேர் வரல, கௌதம முனியா, கௌதம ரிஷி. ஏன்னோ ஒரு ஆசிரமத்தில் வந்து சின்ன பையன் வருவான் அந்த ஆசிரமத்தில் சேர்றதுக்கு. அந்த முனிவர் கேட்குறாரு, உங்கள் அப்பா பேர் என்ன கேட்டோன்னா அவன் தெரியாதும்மா. உங்கள் அம்மாட்ட போய் கேளும்பாங்க. அவங்க அம்மாட்ட போய் கேட்டால் அவங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கும் உங்கள் அப்பா பேர் தெரியாதும்பாங்க. அந்த பையன் அப்படியே நேராக வந்து சொல்ல, எங்கள் அம்மாவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் நீ ஒரு பிராமணன்டா அம்பாரு, உண்மை பேசலாம். ஏன்னா தைரியமாக உண்மை, இந்த மாதிரி உண்மை பேசணும்னா அது பிராமண குணங்கிறார். நீ ஒரு பிராமணன், உனக்கு எல்லாமே சொல்லித்தரும் பார். ஸோ தைரியமாக அந்த உண்மை பேசணும். பிராமணன்னா அந்த இது இருக்கும், அந்த உண்மை பேசுகிற சக்தி இருக்கும், அது அவங்களுக்கு இருக்கும். எதில் சரி, இதில் மாற்றிக்க வேண்டியது இல்லைன்னா எனக்கு அது வராதுன்னா விட்டுறேன், தட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் தட் பிராமணன் ஆகிதான் கிருஷ்ணாட்ட போகணும்னு எங்குமே இல்லை. அவங்கவுங்க அவங்க வேலையை கரெக்டாக பகவான் சொன்னபடி செஞ்சாலே போ, லைக் ஷபரி பண்ணாங்க, இட்ஸ் ஓகே. சார், ஆனால் சத்துவகுணத்துக்கு போனால் தானே கிருஷ்ணா போக முடியும், அப்படி இல்லைங்க. சத்துவகுணம் சி, சத்துவகுணத்தில் நிறையா புரியும். ஒன்றொன்று, சின்சியராக இருந்தாலும் புரிஞ்சிடும். ஒன்ஸ் யுவர் சின்சியர், அதுவும் சத்வா. சின்சியராக இருந்தாலும் சத்வா தான், தட்ஸ் ஓகே. சத்வாவில் அவங்க ஆச்சாரியர் செய்கிறாங்க, செய்கிறாங்க, தட்ஸ் இட். கேன் கோ பேக், கேன் கோ பேக். இப்போ சபரி எப்படி போனாங்க அப்போ? சின்சியாரிட்டி, அந்த வேலையை அவங்க ஒழுங்காக செய்யும், அந்த வேலையை ஒழுங்காக செய்யும், தட்ஸ் இட். ஸ்ரீபாத் ராமானுச்சாரியரோட இதில் பார்த்தா நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறோம் அப்படியே சின்சியராக செய்யலாம். அந்த சின்சியாரிட்டி வெரி இம்பார்ட்டண்ட். அர்ஜுனர் உட்காந்து வேதம் படித்த மாதிரி எங்கேயுமே இல்லை, அந்த மாதிரி எங்கேயும் கிடையாது. மகாபாரதம் படிச்சுப்பாரு, ஒரு இடத்துல கூட அர்ஜுனர் வேதம் படித்தார் எங்கேயும் வர. அவர் என்ன தெரியுமோ அதை சின்சியராக கிருஷ்ணாவுக்கு யூஸ் பண்ணுறார். ஸோ பட் என்னென்னா, இன் கலியுகா இந்த நாலு வர்ணங்கள் நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியாது, அது டஃப் தான். உண்மையிலே பியூர் பிராமணா தேடி எடுக்க முடியாது, பியூர் சத்திரியா முடியாது. என்ன பண்ணுறது, நாம சொல்லிக்க வேண்டியதான். நாம சொல்லும்போது அஃப்கோர்ஸ் உள்ள சத்வாலாம் வரும், அந்த குணம் வரும், சத்வகுணம் வளரும். அப்போ எனக்கு எல்லாம் புரியும், தென் கோ பேக். எஸ் சொல்லப்போனால் கழிவுத்தில் எல்லாமே சூத்ரான்னு தான் சொல்கிறாங்க, அப்படின்னா ஸ்லோகா இருக்கு, கலவு சூத்ர சம்பவா, இதுதான் ஸ்லோகம். கலியுகம் எல்லாம் சூத்ரா தான், பிராமணால எங்கேயும் கிடையாது ஆக்சுவலி. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா இதில்? ஆ, புரியல, சேலஞ்ச் வந்து இந்த அறிவு நல்லா இருக்கும்போது சேலஞ்ச் கம்மி ஆகும். இந்த அறிவு நல்லா இருக்கும்போது இது நான் ஃபாலோ பண்ணும்போது சேலஞ்சஸ் கம்மியாகிடும், ஜீரோ கூட ஆகும், அது சான்ஸ் இருக்கு. இந்த அறிவு இல்லைன்னா சேலஞ்சஸ் ஜாஸ்தி ஆகும். எனக்கு எப்படி மீட் அவுட் பண்ணுன்னு தெரியாது. இந்த அறிவு இருக்கும்போது அப்படியே குறைச்சிடலாம். எஸ் கிருஷ்ணா கான்ஷியஸ்ங்கிறது செல்ஃப் மேனிஃபெஸ்டட் கண்டிஷன் தான் அப்படின்னு தமிழ் என்ன சொல்லுவாங்க. இது வந்து நான் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் ஒழுங்காக இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு ஒன்று கிடையாது. நானே ப்ராக்டிஸ் பண்ண நானே சந்தோஷமாக இருக்கலாம். என்னை கல்யாணம் பண்ண டார்ச்சர் பண்ணவும் என்ன சந்தோஷமாக இருக்கலாம். மேபி தியரட்டிக்கலாக சொல்கிறேன்,
இட்ஸ் செல்ஃப் மேனிஃபெஸ்ட். பாகவதத்தில் நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இது எனக்கு தான், தென் நான் சொல்லிக் கொடுக்க பார்ப்பேன். கேட்கலன்னு ஒன்றும் பண்ண முடியாது, பட் நான் சந்தோஷமாக இருக்கலாம். எஸ், நம்ம ஆத்மா தானே, நம்ம ஆத்மா தானே. யா, பட் நாம் ஆத்மா தான். அப்போ நம்ம எல்லாமே ஆத்ம ரீதியாக தான் பார்த்தாகணும். ஸோ நாம் சொல்லி கொடுத்தா தான், சொல்லி கொடுக்கணும். கிருஷ்ணர் அதுவும் பேசியிருக்கார், லாஸ்ட் அதுவும் வரப்போகுது. கிருஷ்ணர் வந்து சொல்லி கொடுக்கும் சொல்கிறார், பட் சொல்லி கொடுக்குற முன்னாடி நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது இருக்கு. ஸோ வேற ஏதாவது இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் 49. அசக்த புத்தி சர்வத்ரா ஜிதாத்மா விகத ஸ்பிருஹா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியே சந்நியாசேன திகச்சதி. மொழிபெயர்ப்பு. சுய கட்டுப்பாட்டுடைய பற்றற்ற மற்றும் எல்லா பௌதீக சுகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் கர்ம வினையில் விளிவிலிருந்து விடுதலை என்னும் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான். பொருளுரை. ஒருவன் தன்னை எப்போதும் பரம புருஷரின் அம்சமாக நினைக்க வேண்டும். அவ்வாறு நினைப்பவன் செயலின் பலன்களை சுகிப்பதற்கு தனக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்று உணர்கின்றான். இதுவே உண்மையான துறவின் பொருள். அவன் பரமபுருஷரின் அம்சம் என்பதால் அவனது செயலின் பலன்கள் பரமபுருஷரால் மட்டுமே அனுபவிக்கப்பட வேண்டும். இதுவே உண்மையான கிருஷ்ண உணர்வாகும். கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் உண்மையில் துறவரத்தை ஏற்ற சந்நியாசி ஆவான். அத்தகு மனோநிலையில் அவன் திருப்தியுடன் உள்ளான், ஏனெனில் அவன் உண்மையில் பரமனுக்காக செயலாற்றுகின்றான். இவ்வாறாக அவன் பௌதீகமான எதன் மீதும் பற்றுதல் கொள்வதில்லை. பகவானின் தொண்டிலிருந்து பெறப்படும் தெய்வீக ஆனந்தத்திற்கு அப்பாற்பட்டு வேறெதிலும் இன்பம் காணாமல் இருப்பதற்கு அவன் பழகிவிடுகின்றான். ஒரு சந்நியாசி தனது முந்தைய செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுபட்டிருத்தல் அவசியம். ஆனால் கிருஷ்ண உணர்வில் இருப்பவனோ பெயரளவிலான அத்தகைய துறவை ஏற்காமல் தானாகவே இந்த பக்குவத்தை அடைந்து விடுகின்றான். மனிதன் மனதின் இந்த நிலை யோக குரூட அல்லது யோகத்தின் பக்குவ நிலை எனப்படுகிறது. எஸ்தவாத்ம ரதிர் ஏவ ஷியாத். தன்னில் திருப்தியுற்றவனுக்கு தனது செயல்களிலிருந்து தோன்றும் எந்தவிதமான விளைவுகளின் பயமும் இல்லை என்று 3 அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் படிச்சிங்க இல்லையா, அது என்ன? எஸ் தத்வாத் ரதிர் ஏவாத் ஷியாத். தன்னில் திருப்தியுற்றவனுக்கு தனது செயல்களில் இருந்து தோன்றும் எந்த விதமான விளைவுகளின் பயமும் இல்லை. யா, தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சுய திருப்திங்கிறது ஆத்ம ரீதியா. ஸோ நான் உடல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா இது எல்லாமே நடக்கும். ஆனால் நம்ம உடலில் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. மேபி தியரட்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம், ஆனால் நம்ம உணர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உடலில் ஆத்மான்னு உணர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது உணர்ந்தால் தான் இப்போ பிரபுபாத் எழுதினாலே இதெல்லாம் நடக்கும். எல்லாமே பகவானோடது. நம்ம பேசலாம் பேசும்போது, ஆனால் ப்ராக்டிக்கலாக அது மாதிரி நடந்துக்க முடியுது ரொம்ப சேலஞ்ச் தான். அது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப சேலஞ்ச். ஸோ அதுக்கு தான் சுகதேவ கோஸ்வாமி இந்த கலியுகத்தில் நாம சொல்ல சொல்லத்தான் நடக்கும். சொன்ன போனால் வேறு வழி இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து படித்து நான் புரிஞ்சு இது மாதிரி நடந்துக்க முடியுமான்னு அப்படி நடந்துக்க முடியாது. புரியும், அது நடந்துக்கிறது கஷ்டம், நடந்துக்க ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனால் ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது தான் அந்த நாம சொல்ல சொல்ல உள்ள அழுக்கெல்லாம் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் இதெல்லாம் நடக்கும், மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இப்போ நீங்கள்லாம் வரீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேஜ் பண்ணிகிட்ருப்போம். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பாயாசம் சாப்பிட்ணும் ஆசை இருந்ததுன்னு வைங்க, உடனே பாயாசம் செய்வோம், செஞ்சு கிருஷ்ணர் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா. ஓகே, சரி, எனக்கு தான் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குது. இருந்தாலும் கிருஷ்ணர் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றோன்னா அது ஒரு படி மேலே போயிருக்காங்கன்னு அர்த்தம். இது கிருஷ்ணர் நைவேத்தியம் பண்ணும், வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு படி மேலே போகிறான். அது போக 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 எல்லாமே கிருஷ்ணரோடு தான் தெரிய ஆரம்பிச்சிடும். இனிஷியலாக அது உடனே தெரியாது, டைம் எடுக்கும், மெதுவாக தான் நடக்கும்.
கடைசியில்னா எல்லாருமே கிருஷ்ணரோட பின்ன பகுதி தான் அப்படின்னு தெரியும் போது அவங்க யார் மேலே கோபம் வராது, சண்டை வராது, அவங்க எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. எங்கிருந்தாலும் எந்த மாதிரி சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருப்பாங்க. இது வந்து டைம் எடுக்கும். இது சில பிரபுபாத சொல்லபடி சேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேற வழி கிடையாது. நாம எவ்வளோ தூரம் சொல்றோமோ கிருஷ்ணர் பார்த்து அந்த புத்தியும் கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார். இதுல வேற கேள்வி இருக்கா? இப்ப பார்த்ததுல அடுத்தது பார்த்தலாம். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டாஜ்ஞானஸ்ய யப்பரா. மொழிபெயர்ப்பு. குந்தியின் மகனே, இந்த பக்குவத்தை அடைந்தவன் பிரம்மன் எனப்படும் ஞானத்தின் மிக உயர்ந்த நிலையினை, திவ்யமான பக்குவ நிலையினை எவ்வாறு அடைய முடியும் என்பதை நான் தற்போது சுருக்கமாக கூறுகின்றேன். இதனை என்னிடமிருந்து கேட்பாயாக. பொருளுரை. பரமபுருஷ பகவானுக்காக தனது கடமைகளை செய்வதில் ஈடுபட்டுள்ளவன் எவ்வாறு மிக உயர்ந்த பக்குவ நிலையை எளிமையாக அடைவது என்பதை அர்ஜுனனிடம் பகவான் விவரிக்கின்றார். தனது செயல்களின் பலன்களை பரமபுருஷரின் திருப்திக்காக துறப்பதால் ஒருவன் பிரம்மன் எனப்படும் உன்னத நிலையை எளிமையாக அடைகின்றான். இதுவே தன்னுணர்வுக்கான வழிமுறையாகும். ஞானத்தின் உண்மையான பக்குவம் தூய்மையான கிருஷ்ண உணர்வை அடைவதில் தான் உள்ளது. இது பின்வரும் பதங்களில் விளக்கப்படும். ஸோ இது வரைக்கும் பார்த்த ஸ்லோகாஸ் படிக்கிறோம், படித்தது இதெல்லாம் எப்படி நடக்கும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ கிருஷ்ணர் சொல்ல போகிறாரு, இது சுருக்கமாக நான் சொல்கிறேன், இது எப்படி அடைய முடியும். நான் வேலை செய்வேன், ஆனால் வேலைக்கு அந்த ரியாக்ஷன், ரியாக்ஷன்னா ஆனால் எதிர்விளைவு, எதிர்விளைவுலேருந்து தப்பிக்கணும், அது இருக்கக்கூடாது. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்போ இனி கிருஷ்ணர் பாருங்கள் அது என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு. புத்தியா விசுத்தயா யுக்தோ திருத்தியமானம் நியமியச்சா சப்தாதி விஷயம் தக்துவ ராகத்வேஷோ வியுதஸ்யச்ச விவிக்தசேவி லாக்வசி யதாவாக்காய மானசா தியான யோக பரோ நித்யம் வைராகியம் சமுபாஸ்ரித அகங்காரம் பலந்தர்ப்பம் காமம் குரோதம் பரிக்ரஹம் விமுச்ச நிர்மமா சாந்தோ பிரம்ம பூயாய கல்பதே. மொழிபெயர்ப்பு. தனது புத்தியினால் தூய்மையடைந்து உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலனுகர்ச்சி பொருட்களை துறந்து விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டு தனி இடத்தில் வாழ்ந்து குறைவாக உண்டு உடல் மனம் மற்றும் பேச்சினை கட்டுப்படுத்தி எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்து பற்றுதலின்றி அகங்க பொய்யான வலிமை, பொய்யான பெருமை, காமம், கோபம் மற்றும் ஜடப்பொருட்களை ஏற்பதிலிருந்து விடுபட்டு உரிமை உணர்வின்றி அமைதியாக இருக்கும் மனிதன் தன்னுணர்வு நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தப்படுகின்றான். ஸோ ஓகே, அதில் பாரு ஒன்னொன்னா பார்த்தோம்னா இது நம்மளால முடியுமானே பயங்கரமா இருக்கும். இன்னும் ஒன்னொன்னு தனித்தனியா பாருங்க. அதில் அந்த கிவிங் அப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், அது என்ன? தனது புத்தியினால் தூய்மையடைந்து உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலனுகர்ச்சி பொருட்களை துறந்து அந்த பொருள் எல்லாம் வேணாம்னு சொல்றது, மனச வந்து நல்ல கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் படிக்க நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும், ஆனா மைண்ட் கண்ட்ரோல் பண்றது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. அடுத்து சொல்றாரு, விருப்பு வெறுப்புலேருந்து விடுபட்டு. விருப்பு வெறுப்பு ரெண்டுமே இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் நமக்கு சில விருப்பம் இல்லைன்னு வெறுத்துருவோம், அவங்க மூஞ்சியே பார்க்கக்கூடாது நான் சம்டைம்ஸ் தோணும், இவங்களோட பேசவே கூடாது, மூஞ்சியே பார்க்கக்கூடாது. அப்போ இந்த வெறுக்கிற தன்மையெல்லாம் வருது நமக்கு. அது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் நான் நினச்சபடிதான் எல்லாம் நடக்கணும், இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா அதுவும் ஒரு வெறுப்பு தான். என் வாழ்க்கையில் அது நடக்கவே கூடாதுங்கிறது அதுவும் வெறுக்கிற மாதிரி. ஸோ கிருஷ்ணர் சொல்ல இது ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்க, ராகா துவேஷா. அதுக்கு அடுத்தது தனி இடத்தில் வாழ்ந்து. தனி இடத்துல வாழ்றதுங்கிறது மேபி என் கலியுகத்தில் அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகே, ஆனால் இது இருக்கு, தனி இடத்துல வாழ்றதுங்கிறது கலியுகத்தில் அவ்வளோ ஈஸி கிடையாது. அடுத்தது குறைவாக உண்டு, இது ரொம்ப கஷ்டம், ஏன்னா கம்மியாக சாப்பிட்றது.
நெக்ஸ்ட் என்ன? உடல் மனம் மற்றும் பேச்சினை கட்டுப்படுத்தி. யார் கணக்காக சாப்பிட்றாங்களோ அவங்கனால தான் உடல் கட்டுப்படுத்த முடியும், எல்லாம் முடியாது. பேச்சு கட்டுப்படுத்தணும்னா சாப்பிட்றது கணக்காக இருக்கணும். தேவையில்லாமல் சாப்பிட்டாங்கன்னா பேச கண்டது பேசுவாங்க, அவன் கண்டது பேசுவான். எல்லாமே கனெக்டட், எல்லாமே. தென் அப்புறம் எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்து. தியானத்திலே ஆழ்றதுன்னு கிருஷ்ணரே நினச்சிட்டு இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வரிசையாக வரும். இதை சாப்பிட்றதெல்லாம் கட்டுப்படுத்தினா தான் எல்லாமே நடக்கும். அப்புறம் தான் அவங்க கிருஷ்ணரே நினைக்கிறது, மைண்டு கண்ட்ரோல் ஆகுறது, இல்லைன்னு இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அடுத்தது பட்டுதலின்றி. யா டிட்டாச்சு, அதுதானே? பற்று இல்லாமல் இருக்கணும்னா நான் உடல் எல்லாம் ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டா தான் பற்று இல்லாமல் இருப்பாங்க, இல்லைன்னா பற்று வந்துடும். அடுத்தது என்ன? அகங்காரம். யா அகங்காரம், அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது, அப்படிதான் சொல்கிறாங்க. பொய்யான வலிமை, அகங்காரம். பொய்யான அகங்காரம், நான் உடல் நினைக்கிறது, அந்த திங்கிங்கே இருக்கக்கூடாதுங்கிறான். நான் இந்த உடல் நினைச்சேன்னா என் வைஃப், என் ஹஸ்பண்ட், என் சொத்து, இது நான், அந்த ஐ நான் அப்படிங்கிற வரக்கூடாதுங்கிறார் கிருஷ்ணா. அடுத்தது பொய்யான பெருமை. பொய்யான வலிமை, காமம், கோபம் மற்றும் ஜடப்பொருட்களை ஏற்பதிலிருந்து விடுபட்டு. யா ஜடப்பொருட்கள், அந்த இடம் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன? உரிமை உணர்வின்றி. நிர்மமோ நிரங்காரா, நிர்மமோ உரிமை, இது என்னதுன்னு ஒன்று இருக்கு, திங்கிங்கே வரக்கூடாதுங்கிறார். இது என்னதுன்னு திங்கிங்கே வரக்கூடாதுங்கிறார். இதெல்லாம் அவ்வளோ ஈஸியும் கிடையாது, இல்லையா? அடுத்தது அமைதியாக இருக்கும் மனிதன். அமைதியாகவும் இருக்கணும். ஸோ இந்த குணங்கள்லாம் பாருங்கள், அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இது வரணும்னா பாகவத்தில் ஸ்லோகம் இருக்கு, யஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா சர்வை குணசத்திர சமாசத்தே சுரா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஒருத்தர் கிருஷ்ணோட பக்தி பண்ணுறாங்களோ, இப்போ நம்ம படித்தோம்ல, இந்த குணம் ஆட்டோமேட்டிக்காக வருமாமா, எல்லாமே வருங்கிறான். என்னை நானே டெஸ்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் இல்லைன்னா நான் ஒன்றும் ஒழுங்காக பக்தி பண்ணலன்னு அர்த்தம். ஒன்றும் நான் ஒழுங்காக பண்ணல, அதுதான் மீனிங். இது பாகவதத்தில் இருக்கு. ஹராவபக்தஸ்ய குட்டத் மகத் குணஹா மனோரதேனாசாதி தாவத்தோ பஹி. அப்படின்னா ஒருத்தர் கிருஷ்ணத்தை பக்தி பண்ணலன்னா, இப்போ அவர் படித்தார் இல்லையா, ஒரு குணம் கூட வராதாமா, இதில் இருக்க ஒன்றுமே வராது. அப்போ ஒருத்தர் கிருஷ்ணாவை பக்தி பண்ணலைன்னா இந்த குணங்கள் வராது, இந்த குணங்கள் வரலின்னா அவன் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, இம்பாசிபிள். அப்போது இந்த குணங்கள் நமக்கு வரணும், நம்ம குழந்தைங்களுக்கும் வரணும் அப்படின்னா அவங்களும் பக்தி பண்ணி பகவத்கீதை படின்னு சொல்லி ஆகணும். அவங்க பகவத்கீதை படிக்கலாம், இந்த குணங்கள் வராது, இதில் ஒரு குணம் வராது, அமைதியாகவும் இருக்க மாட்டான். அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க பகவத்கீதை படிக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறான். இது வந்து ஈவன் எத்தனை பேர் அறிமுகம் படித்தீங்கன்னு தெரியல, அறிமுகத்தில் கடைசியை பார்த்தீங்கன்னா பகவத்கீதா படிக்கணும் படிக்கணும்னு சில பிரபுபாத் பல ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். ஐ திங்க் ஒன்று காட்டுறேன், அறிமுகத்தில் லாஸ்ட் பேஜ் போங்க, அறிமுகத்தில் லாஸ்ட் பட் ஒன் பேஜ், பாரதாமிர்த சர்வஸ்வம்னு ஒரு ஸ்லோகா இருக்கா, இருக்கா? அது என்ன பேஜ் நம்பர்? 36. ஓகே, பேஜ் 36. அந்த அப்படியே ஸ்லோகம் படிங்க. பாரதாமிருத சர்வஸ்வம். பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணு வக்ராத் வினிஸ்ருதம் கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம நவித்யதே. தமிழ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. கங்கை நீரை குடிப்பவன் முக்தி அடைகின்றான். இப்படி இருக்க பகவத்கீதையின் அமிர்தத்தை குடிப்பவரை பற்றி என்ன சொல்வது? பகவத்கீதை மகாபாரதத்தின் அமிர்தம். இது மூல விஷ்ணுவான ஸ்ரீ கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டது. கீதா மகாத்மியம் 5. பகவத்கீதை இது கீதா மகாத்மியத்தில் இருக்கு. பகவத்கீதா படிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு கீதா மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது சொல்கிறாருன்னா சிவபெருமான், அவர் சொல்கிறார் இது படிக்கணும். அதே மாதிரி அந்த அதுக்கு அடுத்தது பாருங்க, மல நிர்மோச்சனம் பும்சம் இருக்கா, ஒரு ஸ்லோகா இருக்குமே இருக்கும். மல நிர்மோச்சனம்
தினமும் குளிப்பதன் மூலம் ஒருவன் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கின்றான். ஆனால் கீதை எனும் புனித கங்கையில் ஒருமுறை குளிப்பதன் மூலம் ஜட வாழ்வின் களங்கங்கள் எல்லாவற்றையும் கழுவி விடுகின்றான். எல்லா களங்கங்களும் போயிருமா? பகவத்கீதை படிச்சா இது சிவபெருமான் சொல்றார். சிவபெருமான் சொல்றேன்னா அது 100% ரைட். பகவத்கீதை படிக்கலைன்னா உள்ள கலங்கங்களாக தான் இருக்கும். அது நாம்பளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்போ பகவத்கீதை படிக்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். சில பிரபுபா இதெல்லாம் ஃபஸ்ட் கொடுக்குறாரு. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பகவத்கீதை படிக்கணும், அது நிறையா ஸ்லோகாஸ் வரும். அப்புறம் கடைசி சர்வ புண்ணியஸ்வதோ காவோன்னு வரும் பாருங்க. எல்லா உபநிஷத்துகளின் சாரமான கீதோபனிஷத் என்று அழைக்கப்படும் பகவத்கீதை பசுவை போன்றது. இடையர் குலச்சிறுவனாக புகழ்பெற்று விளங்கும் பகவான் கிருஷ்ணால் கறக்கப்படுகின்றது. அர்ஜுனன் கன்று போன்றவன். அறிவு சான்றவரும் தூய பக்தர்களும் பகவத்கீதை எனும் அமிர்தப்பாலை குடிக்க வேண்டியவர்கள். எஸ். ஸோ இங்கே உபநிஷத் எல்லா வேதத்தோட சாரம் தான் பகவத்கீதா. இந்த பகவத்கீதா படிச்சுட்டு இதில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா தான். இப்போ அவர் படித்தாலே முன்னாண்டி 51-53 ஸ்லோகம், இந்த பொய்யான கௌரவம் இல்லா இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, மனசை கண்ட்ரோல் பண்ணுறது, அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்காமல லைஃப்பில் நான் ஜாலியாக இருக்குன்னா பேப்பரில் எழுதி பார்த்துக்க வேண்டியதுதான் சந்தோஷம். அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, இம்பாசிபிள். நிறைய பேர் லைஃப்பில் ஜாலியாக இருக்குன்னு என்ன நினைக்கிறான்னா, பேங்க் பேலன்ஸ் நல்லா வச்சுக்கோ, 2 ஏக்கர் இடம் வாங்கி போட, லைஃப்பில் நல்லாயிருக்கான்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கவே முடியாது. கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் இல்லையா, இது 51-53 இந்த குணங்கள் வந்து ஆகணும், அப்போ தான் சந்தோஷமாக இருப்பான். அதுக்கு கலியுகத்தில் நாமஸ்மரணம், நாம சங்கீர்த்தனம் தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதை சொன்னால் தான் நடக்கும், இல்லைன்னு இந்த குணங்கள் தானாலாம் வராது. ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணா சொன்னால் அந்த குணங்கள் வரும்னு பாகவத்தில் சொல்லியிருக்கான். அதான் முன்னாடி சொன்னேன், யஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா சர்வை குணஸ்தத்திர சமாசத்தை சுரா. சுரான தேவர்கள், தேவர்களுக்கு இருக்கிற நல்குணங்கள் எல்லாமே நமக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்கெல்லாம் வரும், நோ டவுட். நாம சொல்லலாம், எப்படி ஒரு சின்ன விதை வந்து பூமியில் வச்சு தண்ணி ஊற்றுனோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது பெருசாகும், எல்லாம் நடக்கும். ஆனால் தண்ணி ஊற்றணும் இல்லை, தண்ணி ஊற்றணும், ஆட்டோமேட்டிக்காக அது பெருசாகும், பூ வரும், பழங்கள் வரும். அது மாதிரி ஆத்மாவுக்கு நல்குணங்கள் ஏற்கனவே இருக்கு. ஹரே கிருஷ்ணா சொன்ன அந்த குணங்கள் வெளியே வந்துடும், டக் டக் டக்குன்னு வெளியே வரும். ஸோ அடுத்த வாரம் இந்த பொருளுரை எல்லாம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ பிரபுபாதி கீ ஜெய், கிரந்தரா ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜெய், கௌர் பிரேமானந்தே ஓம் தாட்சத்.